ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சேப்டர் த்ரீ எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் செம் வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நவ் தேர்ட் ஒன் இந்த தேர்டில் டூ கொஷின்ஸ் இருக்கு இதை ஃபர்ஸ்ட்டு ஒன் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிடுறேன் செகண்ட் ஒன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்க ரைட் கன்ஸ்ட்ரக்ட் எ த்ரீ க்ளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இப்போ த்ரீ க்ளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லை ஏன்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் நீங்கள் ஃபைன் பண்ணணும் அது எப்படி சார் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டூ மாலஸ் ஆஃப் ஐ மைனஸ் டூ ஜே இங்கே ஐ அப்படின்னா ஐன்னு சொல்கிறது ரோ ஜேன்னு சொல்கிறது காலம் ரைட்டா எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரவாங்க ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஐ மைனஸ் டூ ஜே இதான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க இது த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் அப்படின்னா த்ரீ ரோஸ் த்ரீ காலம்ஸ் இருக்கும் பட் என்ன எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அப்போ நான் நினைப்படலாம் ஜென்ரலாக வச்சுக்கலாம் பாருங்கள் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ சிம்லர்லி ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இப்போ பாருங்கள் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரோ செகண்ட் ஒன் காலம் ஏ ஒன் ஒன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம்னு அர்த்தம் கிளியர் ஆயிடுச்சா இப்போ அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே ஐஜே என்னென்ன ஸோ இங்கே ஒன் ஒன் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஐக்கு பதிலாக ஒன்று ஜேக்கு பதிலாக ஒன்று அப்ளை பண்ணலாமா வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் அப்படி சொல்லிட்டு வராங்க ஏ ஒன் ஒன் ஒன்மால் ஆஃப் ஒன் மைனஸ் ஐ மைனஸ் டூ ஜே இப்போ டூ இன்ட்டு ஜேயும் ஒன்று தான் கிளியர் ஆகிடுச்சா இங்கே ஐ ஐக்கு பதிலாக ஒன்று ஜேக்கு பதிலாகவும் ஒன்று ஸோ அதே மாதிரி ஒன் டூ ஒன் த்ரீ டூ ஒன் டூ 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 த்ரீ த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ த்ரீ அப்ளை பண்ண போகிறோம் ரைட்டா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இப்போ டூ இன்ட்டு ஒன் டூ தான் வரும் அப்போ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இப்போ மாலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் என்ன ஆகும் பாசிட்டிவ் ஆகிரும் பாசிட்டிவும் பாசிட்டிவாக தான் இருக்கும் ரைட்டா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இங்கே ஒன் ஃபஸ்ட்டு ஒன்று தான் இல்லையா அப்போ ஒன் மைனஸ் டூ இன்ட்டு டூ அப்படின்னா டூ ஜே ஜேக்கு பதிலாக டூ இங்கே ஐக்கு பதிலாக ஒன்று தான் இப்போ டூ டூ சார் ஃபோர் அப்போ ஒன் மைனஸ் ஃபோர்

ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் லெட் ஏன்னு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஏஇ நம்ம இங்கே அப்படியே இந்த வேல்யூஸை கொடுத்துடலாம் பாருங்க ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் ஒன் ஒன் த்ரீ ஸோ நமக்கு த்ரீ கிராஸ் த்ரீ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடைச்சிது ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கிறோங்க செகண்ட் சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க ஏஐி கொடுத்துருக்காங்க க்ளியராக சொல்லிட்டு வர ரிப்பீட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் அப்படியே ஏன்னா அது நீங்கள் நோட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் ஏஐஜிஐ கொடுத்துட்டாங்களா மாலில் சாஃப்ட் ஐ மைனஸ் டூ ஜேன்னு த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஸோ நம்ம லெ ஏன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபைன் பண்ணுறோம் இது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி நோட் பண்ணிக்கிறேங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு ஐக்கு பதில் அப்ளை பண்ணணும் செகண்ட் ஒன் ஜேக்கு பதில் அப்ளை பண்ணும் அவ்வளோதான் கிளியராக வச்சுக்கிறேங்க இந்த டூ வந்து காமனாக தான் வரும் ஏன்னா டூ ஜே தான் டூ எல்லாம் காமனாக தான் பாருங்க கரெக்டாக வருதா நெக்ஸ்டு A33 த்ரீ த்ரீ ஸோ அதை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருப்பாரு ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் ஒன் ஒன் த்ரீ அது அப்படியே நம்ம ஆர்டர் எழுதிடணும் ரைட் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நோட் பண்ணிட்டீங்களா இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள் ஏஐஜே இஸ் ஈக்வல் டு ஐ ப்ளஸ் ஜே த ஹோல் க்யூப் டிவைட் பை த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஒன் கிளியராக புரிஞ்சிருச்சா இப்போ லெட் ஏன்னு எடுத்தோம்ல அதே மாதிரி தான் லெட் ஏன்னு நீங்கள் எடுத்துக்க போறீங்க ஏ ஒன் ஒன் இப்போ ஏ ஒன் ஒன் அப்படின்னா ஐக்கு பதிலாக ஒன் ஜேக்கு பதிலாக ஒன் நான் எப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் போட்டுடலாம் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு வருமா இப்போ டூ பவர் த்ரீ எயிட் அப்போ எயிட் பை த்ரீ அவ்வளோதான் ஏ ஒன் ஒன் ஸோ ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ அதே மாதிரி ஃபைன் பண்ணிவிட்டு ஏ மேட்ரிக்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்கள் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்